வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படிங்கறத நீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் இந்த இந்த முழு தொகுப்பும் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் என்னடா பேசுகிற விதமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸ்னேகாளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான் இருக்கிறேன் என்ன டாஸ்க்னால் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அவள் பண்ணும்போது ஃபுல்லுமே தமிழில் தான் பேசணும் இங்கிலீஷ் வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது எல்லாமே தமிழில் தான் பேசணும் அப்படி ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கை ஸ்னேகா நீ அக்செட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல நீ சொல்லணும் இங்கிலீஷ் வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி தெரியாதனமா இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணாலும் அவள் கட் பண்ணிடுவா எடிட்டிங் பண்ணும்போது அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அதையும் மீறியே நம்ம சில நேரம் அது தமிழ் வேர்டு தான் நினச்சிட்டே நிறைய இங்கிலீஷ் வேர்ட் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவள் ஏதாவது தப்பாக பேசினா நீங்கள் எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க கீழே கா அவள் வீடியோ போடும்போது கீழே என்ன தப்பாக பேசியிருக்கானுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற அவளுக்கு பெனால்ட்டி நம்ம கொடுக்குறோம் ஓகே இந்த டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி திங்க் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் என் தங்கச்சி எந்த அளவுக்கு அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாட்டி எந்த அளவுக்கு தமிழ் பேசுவான்னு பார்க்கலாம் எனக்கே ஆர்வமா இருக்குது இதாங்க காரணம் இதனால் நான் இந்த வீடியோ முழுக்கவே அயல் மொழி கலக்காமல் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேச போகிறேன் இப்போ மணி வந்து பனிரெண்டு பனிரெண்டே முக்கால் ஆகுது இந்த காலையிலேருந்து நாங்கள் காலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள எல்லா பாத்திரமுமே அப்படியே இருக்குது நான் ஒரே ஒரு வேலை மட்டும் பார்த்துருக்கேன் அரிசியே கழுவி ஊற வச்சுருக்கேன் அப்போ வந்து சமைக்கும் போது எளிதாக இருக்கும் இப்போ வந்து எல்லா வேலையும் நான் எதுக்கு இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து எப்போவும் சமையல் கட்டிலேயே நம்மளோட முழு நேரத்தையும் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் அதனால் நான் வந்து ஒரு இப்போ அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சமையல் கட்டுக்கு ஒதுக்கிட்டு மற்ற நேரம் வந்து என்னோடய கணவன் குழந்தைகள் கூட வந்து நேரத்தை வந்து நான் ச செலவழிப்பேன் இப்போ வந்து என்னோடய நேரம் வந்து சமையல் கட்டுக்குள்ள நேரம் அதனால் முதல்ல எல்லா பாத்திரத்தையும் ஒதுக்கி வச்சிட்டேன் இதெல்லாம் நம்ம கழுவி முதல்ல அந்த இடத்துல வச்சிடணும் அந்த நேரத்துக்குள்ளே நான் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அரிசி வந்து வெந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறேன்னா ரொம்ப எளிதான மதிய சமையல் தான் சாம்பார் வைக்க போகிறேன் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இந்த இடையில வந்து எனக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்காக ஆப்பிள் வச்சுருக்கேன் இப்போ வந்து கூட்டு வந்து பீட்ரூட் கூட்டு வைக்க போகிறேன் சா சாம்பார் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னெல்லாம் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே குக்கரில் வச்சுட்டா ஈஸ் எளிதாக நமக்கு முடிஞ்சிடும் நான் வந்து உங்களுக்கு சமையல் எந்த சமையலுமே நான் உங்க கூட நான் இதில் வந்து பகிர்ந்துக்கில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சின்ன சின்ன என்னக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன உங்களுக்கு எப்படி நேரத்தை ஈஸியாக செலவழிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட இதில் பகிர்ந்துக்கிடுறேன் நல்லா குக்கர் வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது நல்லா ஊதிக்கோங்க இப்போ வந்து நான் இன்னொரு பக்கம் வந்து பீட்ரூட் கூட்ட வைக்கிறேன் இந்த அடுப்பு வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் எப்பவும் வேலை வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சமையல் வேலை வந்து எளிதாக முடியும் நான் ரொம்ப கொஞ்சம் நேரம் குறைவாக வச்சுட்டு சமை சமைக்கிறதுக்கு வாங்க அப்போ தான் எளிதாக சமையல் முடியும் இல்லைன்னா நம்மளே ரொம்ப மெதுவாக எல்லா வலியும் நம்ம பார்த்துட்ருப்போம் இப்போ வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பச்சை மிளகா போடணும் பீட்ரூட் வந்து நான் எப்போவுமே நல்லா திருவி வச்சுக்கிடுவேன் அந்த நேரம் திருவுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இப்போ பீட்ரூட் வந்து நல்லாவே நாங்கள் சேர்க்குறோம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த பக்கம் அப்படி நம்ம சேர்க்குறோம் ஸோ நான் வந்து திருவி இப்படி வச்சுக்கிட்டால் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படி எடுக்க போது நல்லா காஞ்ச ஒரு ஸ்பூன் எடுக்கணும் அந்த 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 கரண்டியில் வந்து லைட்டாக கூட எந்தவித ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பீட்ரூட் வந்து நிறைய பேர் தண்ணி ஊற்றிலாம் வேக வைப்பாங்க தண்ணி எதுவுமே ஊற்றாதுங்க பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இல்லாமல் அப்படியே கலரிட்டே இருங்க அப்போவுமே அதோடய சுவை வந்து இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து லைட்டாக பெப்பர் மசாலாலாம் போட்டு அப்படியே வருத்தெடுக்க போகிறோம் சாம்பார் வந்து கொஞ்சம் சு கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அதுக்கு இந்த காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படி இருக்கேன் முட்டையை நல்லா கீறிக்கிடணும் கீறிட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப யூஸ் ரொம்ப இல்லை ஏன்னா நமக்கு இப்போ முழு ஊரடங்கு இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வெறும் எல்லா பொடியும் போட்டு அப்படியே பண்ணுறேன் இது வந்து சாம்பார் தளிக்கிறதுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து இன்னும் கட்டியாக தான் இருக்கும் அதனால் நமக்கு தேவைப்படும் போது இப்படி அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டோன்னா நம்ம நம்ம எடுத்து ஊ எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கரம் மசாலா தூள் வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு இப்படி பண்ணுறேன் இது கூட நீங்கள் வெங்காய தக்காளி போட்டு அப்புறம் இந்த ப இந்த பொடிலாம் போட்டு பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சாதாரண முட்டை பரட்டலும்பாங்க நல்லாயிருக்கும் முட்டையை ரெண்டாக வெரட்டி போ வெட்டி போடும்போது பீயும் இது வந்து பீயாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காரச்சரப்பாக இருக்கும் இப்போ சாம்பார் வந்து எந்த நிலமையில இருக்குன்னா நல்லா போட்டாச்சு இதில் சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் தாளித்து நீங்கள் ஒரு தடவை ஊற்றின பின்பு இந்த சாம்பார் வந்து கொதிக்கவே கூடாது இது வந்து எதுக்கு இப்போ மத்தியானமே வைக்கிறேன் அப்படின்னா நைட்டு வந்து தோசை அல்லது இட்லிலாம் சுடணும் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணும் வாசமாக தான் இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் சாம்பார் அவியல் எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தாளித்து ஊற்றினா எண்ணும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாசம் அப்பா அப்படி இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பக்கமாக நான் அப்பளமும் பொறிக்க போகிறேன் அப்பளம் சாம்பார் பீட்ரூட் கூட்டு முட்டை இதுதான் நம் எங்களோட இன்னைக்கு மத்திய உணவுக்கான இது இதே மாதிரி நேரம் குறைவாக வச்சுட்டு எல்லோரும் சமைக்கவாங்க சமையலையே உங்களோட முழு நேரத்தையும் வந்து நீங்கள் செலவழிக்காதுங்க உங்கள் குழந்தைகள் கூட ச செல செலவழிங்க இந்த இதில் நம்ம இப்போ எல்லோரும் போடுற மாதிரி தான் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு மொத்தமாக கலறி எடுத்துக்கணும் கொத்தமல்லி வந்து வே எண்ணெயில் போட்டு கலரும் போது என்னமே வாசமாக இருக்கும் நான் எப்பவுமே கொத்தமல்லி வந்து எண்ணெயில் போட்டு கலறிடுவேன் சில பேர் லாஸ்ட்டு சமைச்சி முடிச்சோன்னே அப்படி போடுவாங்க அதை விட இது இன்னும் சுவையாக இருந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும் நான் இப்போ இதுக்கு வந்து பின்னாடி வந்து தனியாக தான் பேசுகிறேன் அப்படி பேசுகிறது கூட நான் ஒரே இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏ ஏன்னா நம்ம நான் வந்து இதை நிறுத்தி நிறுத்தி பேசலாம் அப்போ வந்து அந்த அளவுக்கு அக்கா கொடுத்த சவாலை வந்து நான் நல்லா பண்ண மாதிரி இருக்காது அதனால் நான் ஒரே தடவையில் தான் இருக்கேன் நான் எதாவது பிறமொழி வார்த்தைகள் நான் யூஸ் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து எந்த வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்க நான் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிடுறேன் என்னோடய தமிழ் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மணி வந்து கரெக்டாக ஒன்றரை ஆகுது நான் என்னோடய சமையலை வந்து முடிச்சிட்டேன் சொன்னியா

பீட்ரூட் தான் அப்பளம் எங்களுடைய மத்திய எளிய உணவு சாதம் சாம்பார் பீட்ரூட் அப்பளம் முட்டை சுத்தலாம் வாங்க சுத்தலாம் បានឮនៅស្ត្រូ எனக்கு சவால் கொடுத்த எங்கள் அக்காவுக்கு நானும் ஒரு சவால் கொடுக்க போகிறேன் அக்கா வந்து இந்த நேரத்தில் வந்து நல்லா காலை நேரத்தில் நல்லா உறங்குறா அதை வந்து நம்ம கண்டிப்பாக தடுத்தாகணும் அக்கா வந்து அடுத்த அவளோட பதிவில் வந்து காலை ஆறு மணிக்கே எந் நமக்கு எல்லாருக்கும் அதை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அவள் பதிவிடணும் ஆனால் அந்த ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அக்கா வந்து சமையல் பண்ணக்கூடாது ஏன்னா சமையல் பண்ணால் நமக்கு எல்லா வேலையுமே சமையலையே நமக்கு நேரம் அலாரம் சரியாக போயிடும் ஆனால் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறே கால் அதுக்குள்ளே எந்திரிச்சி நமக்கு வெளியே வந்து காமிச்சு மணி ஆறு தான் அப்படிங்கிறத அவள் கரெக்ட் பண்ணணும் சரியாக அவள் பண்ணி அந்த சவாலை வந்து நமக்கு முடிச்சு காமிக்கணும் இதுதான் அக்காவோட சவால் காலை நேரத்தில் அதிகாலை நேரம் ஆறு மணிங்கிறது அக்காவுக்கு அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரத்தை அக்கா எப்படி செலவழிக்கிறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் ஏதாவது தப்பாக தமிழ் வார்த்தைகள் இல்லாமல் பிறமொழி வார்த்தை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எல்லோரும் உங்களோட நண்பர்கள் நண்பிகளுக்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக பகிர்ந்து பாருங்க உங்களை அடுத்த ஒரு ஒரு புதுமையான வீடியோவில் நான் பார்க்க